கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் ஃபோரோட முதலாவது ப்ரொமோ வெளிவந்திருக்கு. இந்த முதலாவது ப்ரொமோக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த முதலாவது ப்ரொமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு எவிக்ஷன் அப்படிங்கிறதால எல்லாருமே வந்துட்டு யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்போடு இருந்துட்டுருக்காங்க. மேக்ஸிமம் இவங்க தான்ப்பா வெளியில் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சுசித்ரா அவங்க தான் வெளியில் போவாங்க, இல்லைன்னா அனிதா, இவங்க ரெண்டு பேரில் யாராவது வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. பட் யார் வெளியே போறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து எபிசோட்ல நம்ம கமல் சார் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு சண்டே, ஸோ அந்த எபிசோட்ல தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த முதலாவது ப்ரொமோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த முதலாவது ப்ரொமோவில் வந்து கமல் சார் வந்து பேசுகிறாங்க, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழிச்சிட்டு நாட்டை கெடுத்தது மட்டும் இல்லாமல் தானும் கெட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்து வருது பாலாஜி தான். ஸோ பாலாஜியை தான் வந்துட்டு இந்த இதில் காமிக்கிறாங்க ப்ரொமோலையும். ஸோ அந்த டாஸ்க், மணிக்கூன் டாஸ்க் வைக்கும்போது வந்துட்டு அனிதா போய் கேட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் சன்னம் அண்ட் ரம்யான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போய் கேட்டிருப்பாங்க. அப்போ ஏந்திரிச்சிருக்கவே மாட்டார். இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா அனிதாவையும் வந்துட்டு ஏன் கத்துறீங்க, அப்புறம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. ஸோ அவராலே பார்த்தீங்கன்னா இறுதியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருந்துச்சு அவங்க அணி, கடைசி அணி அவங்களோட தான் இருந்தது. அவங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனையும் கொடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்கள தான் மேக்ஸிமம் காட்டுறாங்க பாலாவை தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, நீங்கள் விழிப்போடு இருந்தால் மாற்றங்கள் நிகழலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு இந்த ப்ரொமோவில். ஸோ இது வந்துட்டு நம்ம அரசியலாகவும் எடுத்துக்கலாம், இன்னொரு பக்கம் வந்துட்டு அங்கே உள்ள கண்டஸ்டன்ஸுக்கும் சொல்லலாம். நம்ம ஓட்டு வந்து கரெக்டாக பார்த்து போடணும் அப்படிங்கிறத நம்மகிட்டையும் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு கோணத்துலையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சிக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா உலக நாயகன் வந்து நிறைய வந்து அதில் அரசியல் பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிது அவங்க பேசுகிறது எல்லாமே. பட் அந்த மாதிரிலாம் அவர் பேசலை அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறார் இன்னொரு பக்கம். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓட்டுகள்லாம் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை வந்து நிகழ்த்த போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு இரவு நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு இந்த ப்ரொமோ மூலமாக நமக்கு சொல்லியிருக்காரு உலக நாயகன் அவர்கள். ஸோ இந்த வாரம் எஃபெக்ட் ஆக போகிறது யாராக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி பிக் பாஸ் ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வெற்றி தோல்விகள் இவங்க மூணு பேர் வந்து வந்து போயிட்டே இருக்கும், ஆனால் இவங்களை அசைக்க முடியாது. சூர்யா வந்து நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், தமிழ் சினிமாவுடைய டாப் த்ரீ நடிகர்கள்னா அவர் ஒருத்தர். சூர்யா போட்டு படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, எனக்கு பிகினிங்லேருந்து எண்டு வரையும் சூர்யா அவர்களுடைய உழைப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. திரையரங்கு தான் சினிமா துறையை பொறுத்தவரையும் ஒரு கோயில். திரையரங்கு இல்லைன்னா தமிழ் சினிமாவே இல்லை, இந்தியன் சினிமாவே இல்லை. எப்போ வந்து சுதாகோங்கிற மாதிரி ஒரு ஸ்டாலினான டைரக்டர் அலாங் வித் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் தமிழ் சினிமாவில், அது வந்து சூர்யா அவர்கள். சூர்யா சார் வாழ்ந்திருக்கிற அந்த கேரக்டரில் மஞ்சான்னு சொல்கிறேன், எல்லாமே வெற்றி படங்கள் தான் வணிக ரீதியாக. அவர் 24 படமும் வணிக ரீதியில் வெற்றி தான். சூர்யா சார் வந்து நிறைய பேர் இதெல்லாம் சொல்லும்போது நான் ஒத்துக்க மாட்டேன். காவல்துறை உங்களுக்கு நண்பன், அது படத்தில் போய் பாருங்க. ஓ, அப்படி எதனால காவல்துறை உங்களுக்கு நண்பன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பாருங்க. ரொம்ப அப்படியே டிப்ரெஸ் ஆகிடும் அந்த படம் பார்க்கும்போது, ஐயோ இப்படி தான் உலகம் இருக்கா அப்படின்னு. சாத்தான்குளம் நிகழ்வு நீங்க பாத்தீங்கல்ல, பார்த்து என்ன சொல்றது, அதிர்ச்சி ஆனீங்க, கொந்தளிச்சிங்க, கோபம் வந்தது. நிறைய பேர் சொன்னாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் என்ன சொன்னாரு, விஜய் அவர்கள், அடுத்தது அஜித் அவர்கள், அடுத்து சூர்யா, நெக்ஸ்ட் 10-15 வருஷங்களுக்கு இவங்க தான் ஆள போறாங்க. இதை வந்து யாருமே தவிர்க்க முடியாது. இதுவரை நடக்காத விஷயம் சூர்யா அவர்கள் கரியர்ல.